கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன். இது மாளிகை, இதுதான் ஈசன்ட் ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு, எல்லாம் ஈசனோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்பள வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி. வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லா செப்பல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ லா செப்பல். தமிழ் உறவுகளே வணக்கம். செய்திகள். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மீதான கொலை முயற்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாக கீவ் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. 25 பேர் அடங்கிய ராணுவ குழு ஒன்று ஸ்லோவாக்கியா ஹங்கேரி எல்லையில் உக்ரைன் அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டது. இந்த குழுவினிடம் இருந்தே செலன்ஸ்கியை கொலை செய்யும் முயற்சி பற்றிய தகவல் வெளிவந்திருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததில் இருந்தே ரஷ்யாவின் முதல் இலக்காக தான் இருப்பதாக செலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் நாசகார படைகள் கீவ் நகரில் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தேடி வருவதாக செலன்ஸ்கி மேலும் நாட்டு மக்களிடம் எடுத்து கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நடுநிலையை கடைபிடிப்பது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக சுதந்திர ரஷ்ய பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியொன்றில் வொலோதிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட ஒப்பந்தம் உக்ரைனின் பொது வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை துருக்கியில் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. எவ்வகையான உடன்படிக்கைக்கும் அதிபர் புட்டின் உடனான நேரடி சந்திப்பு தேவைப்படும். அத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடைபெறாது என்பதற்கான பாதுகாப்பு உத்தரவாதம் அவசியம் என்றும் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் நேட்டோ இராணுவ கூட்டணியின் சேராது என்ற உத்தரவாதத்தை செலன்ஸ்கி அளித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவிடம் நிலப்பரப்பை ஒப்படைப்பதில் உக்ரைன் எந்த விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ளாது என்றும் அதிபர் செலன்ஸ்கியின் மூத்த ஆலோசகர் அலெக்சாண்டர் ரோட்னியாஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி உடனான நேர்காணலை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ரஷ்யாவின் தகவல் தொடர்பு கண்காணிப்பு அமைப்பு ரஷ்ய ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உக்ரைன் அதிபரை நேர்காணல் செய்த செய்தி நிறுவனம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் கண்காணிப்பு குழுவால் விநியோகிக்கப்பட்ட மற்றும் அதன் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு குறுகிய அறிக்கையில் பல ரஷ்ய நிறுவனங்கள் செலன்ஸ்கியை நேர்காணல் செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. உக்ரைன் செர்னோபில் அணு சக்தி நிலையம் அமைந்துள்ள பகுதியை ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்துள்ளன. செர்னோபில் மின் நிலையத்தை சுற்றி ரஷ்யா பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் உக்ரைனில் மாத்திரமல்லாது ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் கதிர்வீச்சு அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளது என்று உக்ரைன் துணை பிரதமர் இரினா வெரேஷுக் தெரிவித்துள்ளார். செர்னோபில் நிலையத்தை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இனிமேலும் ரஷ்யாவால் அணுமின் நிலையத்திற்கு வரும் ஆபத்தை தடுக்க ஒரு திட்டத்தை மேற்கொண்டு வரவில்லை என்றால் ஆபத்து பெரிதாக முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை மூலிகையாம், மருதோன்று இலைகள் கொண்டு தயாரான ஹெர்பல் பிளாக் ஹெனா. இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய தரச்சான்றிதழ், அத்துடன் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் உத்தரவாத முத்திரையுடனும் மூன்று நிறங்களில் கிடைக்கின்றன. பிளாக் ஹெர்பல் ஹெனாவின் புகழை பயன்படுத்தி போலிகளும் சந்தைக்கு வந்துள்ளன. பிளாக் ஹெர்பல் ஹெனா இப்போது புதிய வடிவிலான பேக்கெட்டுகளில் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் சந்தைப்படுத்துவோர். பியூட்டி காம்ப்ளெக்ஸ், www.beautycomplex.co.uk. கனக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கேண்டு கேக்குறீங்களோ, பரிசுல காஸ்லே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை ட்ரோபிக்கல் மார்க்கெட். மலிவோ மலிவு, மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மார்க்கெட். வாங்கு, வாங்கிட்டு போங்கோ. உக்ரைனில் வீஃப் நகரம் ரஷ்ய படைகளின் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது.
இந்த ஏவுகணை தாக்குதலை படம் பிடித்த ரஷ்ய உளவாளி என சந்தேகிக்கப்பட்ட ஒருவரை உக்ரைன் போலீசார் கைது செய்துள்ளனர். ரஷ்ய உக்ரைன் போரினால் உக்ரைனுக்கு 564.9 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதில் உட்கட்டமைப்பு, பொருளாதார இழப்பு உள்ளிட்டவை அடங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். போரினால் இதுவரை 8000 கிலோமீட்டர் தொலைவிலான வீதிகள் சேதமடைந்துள்ளன. 10 மில்லியன் சதுர மீட்டர் அளவில் அமைந்திருந்த குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளன என்றும் உக்ரைன் பொருளாதார அமைச்சர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். உக்ரைனில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்படுவது திங்கட்கிழமை அன்று தடுக்கப்பட்டுள்ளது. இதனை நாட்டின் துணை பிரதமர் ஐரினா வெரேஷுக் தெரிவித்துள்ளார். பெரும் பாதிப்புக்கு உள்ளான மரியோபோல் நகரத்திற்கு இதுவரை எந்த உதவிகளும் சென்றடையவில்லை என்று மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. மரியோபோல் நகரத்தில் இதுவரை 5000 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அழிவின் விளிம்பில் சிக்கியுள்ள துறைமுக நகரமான மரியோபோலில் இருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என நகர முதல்வர் வாதிம் போய்சென்கோ தெரிவித்துள்ளார். உக்ரைனும் ரஷ்யாவும் இந்த வாரம் துருக்கியில் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ள நிலையில் நடுநிலைத்தன்மையை ஏற்றுக்கொள்வது பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாக நாட்டின் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இந்த வாரம் துருக்கி இஸ்தான்போலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை பலனளிக்கும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜேவ் லாவ்ரோவ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவுடனான தமது நாட்டின் அடுத்த சுற்று அமைதி பேச்சுக்களில் உக்ரைனின் இறையாண்மையும் பிராந்திய ஒருமைப்பாடும் தான் முன்னுரிமை என்று உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ள பகுதிகளில் தங்களின் நிலையை வலுப்படுத்த முயற்சித்து வருகின்றன. தலைநகர் கீவை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. தலைநகர் கீவ் இலகுவில் ரஷ்ய படைகளிடம் வீழ்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்ய படைகள் செர்னோபில் வாயிலாக பெலாரூஷில் ஒன்றிணைந்துள்ளதாக உக்ரைன் ஆயுதப்படை தளபதி முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் 34வது நாளாக நடைபெற்று வருகிறது. உக்ரைனில் இருந்து இதுவரை 39 லட்சம் பேர் வெளியேறியுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. உக்ரைனில் பல நகரங்களை சுற்றி வளைத்துள்ள ரஷ்ய படைகள் தலைநகர் கீவ் நகரை கைப்பற்ற முனைப்பு காட்டி வருகின்றன. ரஷ்யா மீதான பொருளாதார அழுத்தத்தை பிரிட்டன் மேலும் வலுப்படுத்தும் என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கியிடம் இதனை அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தைகள் குறித்த புதுப்பிப்பை வழங்கியிருந்தார். மேலும் இரு தலைவர்களும் வரும் நாள்களில் நெருக்கமாக ஒருங்கிணைக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். புட்டினின் ஆட்சியின் மீது பொருளாதார அழுத்தத்தை பிரிட்டன் மேலும் பலப்படுத்தும் என்று போரிஸ் ஜான்சன் மேலும் தெரிவித்துள்ளார். கீவ் புறநகர் பகுதியான இர்பின் உக்ரைன் படைகளால் மீட்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. உக்ரைன் இராணுவம் தலைநகர் கீவின் புறநகர் பகுதியை ரஷ்ய படைகளிடம் இருந்து மீட்டிருப்பதாக இர்பின் முதல்வர் தெரிவித்துள்ளார். இது தங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்றும் இர்பின் குறிப்பிட்டுள்ளார்.